ஹே வாட்ஸ் அப் கைஸ், ஆர்ச்சர்ட் ஹியர். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிஹரனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சோலோவே விளையாண்டு கிட்டத்தட்ட ரீஜியன் வின்ஸில் வந்து டாப் 1 பொசிஷனை பிடிச்சிருக்காரு, அண்ட் வந்து கிராண்ட் மாஸ்டரில் 97th பொசிஷனை பிடிச்சிருக்காரு. ஒன்லி சோலோ விளையாண்டு, அதாவது ரொம்ப பொறுமையாக, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப பொறுமையாக ஆடி வந்து இந்த ஒரு பொசிஷனை பிடிச்சிருக்காரு. ஸோ அவரோட வின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரீஜியனில் வின்ஸில் பார்க்கலாம், டாப் 1ல் இருக்கார். 681 வின்ஸ் எடுத்திருக்காரு இது வரைக்கும். ஸோ ரெண்டாவது பொசிஷனில் இருக்கவங்க வந்து அவரை தொடரத்துக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ ரொம்ப முன்னாடி போயிட்டார். ஸோ உண்மையிலே இதுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு பொறுமையும் ஒரு ரொம்ப பெரிய ஒரு மைண்ட் செட்டும் வேணும். ஸோ அவர் வந்து நம்ம ப்ரோ தமிழ்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து எல்லாருக்கும் தெரியணும், வெளியில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வந்து இந்த சீசன் சோலோ விளாண்டுருக்காரு. யூஸ்வலாக அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்குவாட் பிளேயர் தான், ஸ்குவாட் தான் விளாண்டுருக்காரு. 2005 மேட்ச் விளாண்டு 10,000 கீழே எடுத்துருக்காரு. ஸோ ஒரு சூப்பரான ப்ரொஃபைல், ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இந்த சீசனில் பார்த்திங்கன்னா 1304 மேட்ச்சு சோலோ விளாண்டு அதில் 681 மேட்ச் வின் பண்ணியிருக்காரு. சீரியஸ்லி சோலோ வின் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ அது வின் பண்ணியிருக்காரு அண்ட் 3800 கீழே எடுத்துருக்காரு. ஸோ ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா வந்து மற்றபடி ஆவரேஜ் டேமேஜ்லாம் வந்து உங்களுக்கு வந்து 796 அந்தளவு தான், அதாவது ஒரு நார்மலாக ஒரு பிளேயர் எவ்வளோ வச்சிருப்பாங்களோ அந்தளவு தான் வச்சிருக்காரு. பட் இருந்தாலும் வந்து அவரோட அந்த பொறுமையும் அவரோட அந்த டாக்டிக்ஸும் சோலோ விளையாடுறதுக்கு அந்த டாக்டிக்ஸ்லாம் வேணும். ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக ஃபாலோ பண்ணி சர்வே பண்ணி சர்வைவல் டைம் பாருங்கள், 14 மினிட்ஸ் வேறு லெவலு. 14 மினிட்ஸ் சூப்பராக வச்சு கரெக்டாக அந்த ஒரு அந்த மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மெயின்டைன் பண்ணி பூயா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே விளாண்டுருக்காரு. ஸோ நீங்கள் ரீஜனில் கூட பார்க்கலாம், ரீஜனில் பார்த்தீங்கன்னா 97ல் இருக்கார். அவர் 96-95 போகிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் கிடையாது, சும்மா ஒரு என்ன சொல்கிறது 8 பாயிண்ட் 9 பாயிண்ட் அந்த அளவுக்கு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த இதை பிடிச்சிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அவரோட கேம் பிளே கில் மாண்டேஜ் கொஞ்சோண்டு அவர் அனுப்பியிருக்காரு. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உண்மையிலே வந்து அதை பார்ப்போமே அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அவரோட கில் மாண்டேஜ் அவர் அனுப்பியிருக்காரு. ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். அண்ட் நிறைய பேர் கேட்பீங்க, என்னால் நிறைய பேர் வந்து சோலோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து இது பண்ண மாட்டீங்க, ரெக்கமெண்ட் பண்ண மாட்டீங்க, ஏன் இப்போ மட்டும் ஓகே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஆக்சுவலாக அதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து சோலோவே எடுத்து பொழுதானிக்கு விளையாடுறதுக்கும் சோலோ வந்து ஒரு ஆப்ஜெக்டிவாக எடுத்து இப்போ நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் போகணும், ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்த பிடிக்கணும், டாப் 1 பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து சோலோ விளையாடுறதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இவர் வந்து ஸ்குவாட் பிளேயர், இது வரைக்கும் நான் இவர் வந்து நம்ம எங்களோட விளையாடுறவெல்லாம் வந்து ஸ்குவாட் தான் விளையாடுருக்காரு. ஸோ இந்த சீசன் வந்து ஒரு ஸ்குவாட் கூட விளையாடாமல் நான் வந்து இந்த ப்ரோ தமிழ்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து தெரியணும் ப்ரோ, ஸோ அதுக்காட்டி வந்து சோலோ விளையாடுறேன். ஸோ அப்படிங்கிறதுக்காக வந்து ஸோ டெஃபினட்டாக இந்த சோலோ மட்டுமே ஆடிருக்காரு. ஸோ உண்மையிலே பட் சோலோ ஆடுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் யூஸ்வலாக சொல்கிறது எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம கஸ்டம் மேட்சஸ் போட மாட்டோம், மெயினாக கஸ்டம் மேட்சஸ் போட மாட்டேன். அண்ட் வந்து கில்டில் வந்து சோலோ எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது காரணம் வந்து சோலோ விளையாடுறவங்களுக்கு வந்து கில்டில் வந்து யாருமே தேவையில்லை, ஸோ அவங்க தனியாகவே விளையாண்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ இவரை தான் கில்டில் முன்னடைந்துருக்காரு. ஸோ இப்போ வந்து இந்த இதுக்காண்டி கிராண்ட் மாஸ்டருக்காண்டி வந்து சோலோ புஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சோலோவில் என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் சோலோ ஆடுவீங்க, ஏன்னா கிராஸ் ஃபயர் நிறையா நடக்கும் வேறு லெவலில். ஸோ ஈவன் கிராண்ட் மாஸ்டரில் வந்து ஒரு இந்த நிஜமாலே தெரியல, நான் வந்து சர்வைவல் பிளேயர், சர்வைவல் பிளேயர் ப்ளஸ் வந்து நல்ல அட்டாக் தான் பண்ணி 800 டேமேஜ் அப்படிங்கிறப்ப வந்து உண்மையில வந்து ஒரு நல்ல ஆவரேஜ் டேமேஜ் தான். ஏன்னா சோலோவில் சொல்கிறேன், ஸ்குவாடாக இருந்தால் நம்ம எப்படியும் அடிச்சிருவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க அடிப்பாங்க, சூடு வந்து அடிப்போம் அந்த மாதிரி. பட் சோலோ அப்படிங்கிறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் வேறு லெவலில் ப்ளே பண்ணியிருக்காரு. உண்மையில என்னென்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணார் அப்படிங்கிறது தெரியல. அப்படி உங்களுக்கு என்ன ஃபியூச்சரில் ஏதாவது வேணும்னா, என்ன நிறைய பேர் சோலோ பிளேயர்ஸ் இருப்பீங்க, அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னா வந்து அவர்கிட்ட கேட்கலாம் என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த சீரியஸ்லி வந்து நான் வந்து ஸ்குவாடு விளாட்றப்பையும் வந்து 1300 கேம்லாம் நான் அதிகம் விளாண்டதே கிடையாது, சத்தியமாக வாழ்க்கையில் விளாண்டது கிடையாது. ஒரு சீசன் 1300 அது இந்த சீசனில் முடியல, இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு 23 நாள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 1300 மேட்ச்லாம் விளாண்டதே கிடையாது, 1300 மேட்ச் மனசு விளாண்டுருக்காரு அப்படின்னா வந்து உண்மையிலே அவர் வந்து பாராட்டியே ஆகணும். ஸோ அப்படி ஒரு பொறுமையான ஒரு மைண்ட் செட் இருக்குது. சோலோ விளாட்ற பார்த்திங்கன்னா ஸ்குவாடாக இருந்தாலும் பேசிக்கிட்டே இருப்போம், சம்திங் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டே இருப்போம். பட் ஆனால் சோலோ விளாட்ற பார்த்திங்கன்னா வந்து நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம வின் பண்ணுமா மாட்டோமா, வின் பண்ண மாட்டோமா. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் சின்ன நம்ம கேம் ஆரம்பிச்சப்போ சோலோ விளாட்றப்பெல்லாம் வந்து எனக்கு அப்படியே பக்கு பக்கம் நான் எடுத்து கடைசி நடத்த அந்த ஒரு 3 பேர் 4 பேர் இருந்தாலே வந்து அப்படியே நெஞ்செல்லாம் அடைக்கிற அளவுக்கு ஒரு பதட்டமாகிடும். ஸோ உண்மையிலே வந்து அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு ஒரு மேட்ச் விளாண்டுருக்காரு அப்படின்னா வந்து உண்மையிலே வேறு லெவல் தான், பாராட்டணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரீஜன் வின்ஸை தான் வந்து எய்ம் பண்ணியிருக்காரு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நம்மளோட இதை பிடிக்க முடியும், டாப் 100 பிடிக்க முடியும் அப்படின்னோட வந்து ரொம்பவே வந்து எஃபோர்ட் போட்டு இந்த அளவுக்கு வந்திருக்காரு. ஸோ ஹெட்ஷாட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 11 தான் ரொம்ப நார்மல் பிளேயர், ரொம்ப நார்மல் பிளேயர். ஒன்லி டாக்டிக்ஸ் கைஸ், ஒன்லி டாக்டிக்ஸ், ஒன் டாப் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, ஒன்லி டாக்டிக்ஸ் தான். ஐயோ, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி சூப்பராக விளாண்டுருக்காரு. சர்வே பண்ணியிருக்காரு, நல்லா சர்வே பண்ணியிருக்காரு. உண்மையிலேருந்து அவர் மேப்பை ஃபுல்லாக வந்து இது பண்ணியிருப்பார், ஸ்டார்டிங்லேயே வந்து படிச்சிருப்பார். ஸோ சோலோவாக இருந்தால் எங்கே இறங்கினா எங்கே சேஃபாக எங்கே போனால் அப்படிங்கிற ஒரு இது பண்ணியிருப்பார். ஸோ டெஃபினட்டாக வேறு லெவல் தான், சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் கில்மாண்டேஜ் பார்த்தீங்கன்னாலும் வந்து இவர் வந்து ஒருத்தர் அடிக்கிறப்பே வந்து பின்னாடி இன்னொருத்தங்க யாரோ அடிக்கிறாங்க. ஸோ கிராஸ் வயர் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது, அந்த கிராஸ் வயரை மீறியும் இது பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ டெஃபினெட்லி வந்து ஒரு சர்டன் பாயிண்ட்ஸை தாண்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் வருவாங்க.
அது இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் வந்து சோலோவில் வந்து இன்னும் ஸ்குவாட்லேயே வந்து நிறைய வாட்டி நாங்கள் அவுட் ஆகிருக்கோம். இப்போ நாங்கள் ஸ்குவாட் வந்து கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுற இப்போ வந்து திடீர்னு நல்ல டீம் வந்து போஸ்ட் போட்டு தள்ளிடுவாங்க, அந்த மாதிரி நடந்துருக்குது. கிராஸ் ஃபயர் நடக்கும் போட்டு தள்ளிடுவாங்க. சோலோவில் அதையும் மீறி வந்து இவ்வளோ தூரம் போகிறது வந்து உண்மையிலே வேறு லெவல் தான். அவருக்கு வந்து உண்மையிலே நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும். ஸோ தேங்க்யூ ப்ரோ. சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா ப்ரோ தமிழ்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிய வச்சது வந்து உண்மையிலே வந்து இவர் ஒரு காரணம். வேறு லெவல் வேறு லெவல். ஸோ அவரோட சின்ன கில் மாண்டேஜ் தான். ஸோ பாருங்கள் என்ன பண்ணியிருக்காரு, எப்படி ப்ளே பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் சோலோவில். ஸோ ஒன்லி சோலோ மாண்டேஜ் தான் நினைக்கிறேன் நான் ஃபுல்லாக பார்க்கல. இப்போ தான் இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது, நான் உங்களை மாதிரி தான் பார்த்து பேசிகிட்டே இருக்கேன். ஏன்னா அவர் அடிக்கிறப்ப பார்த்துட்டு தான் இருக்கேன். பின்னாடி வேறு யாராவது அடிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் நடக்குது. ப்ளூவால் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. கண்டிப்பாக சோலோவில் வந்து ப்ளூவால் கண்டிப்பாக முக்கியம். நம்மளால் எங்கேயுமே கவர் எடுக்க முடியாது. ஈவன் வந்து நம்ம ஒருத்தர் அடிச்சுட்டு பின்னாடி போய் ஒரு மரத்தாண்டு இருந்தாலும் பின்னாடி இன்னொருத்தர் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளூவால் கண்டிப்பாக வேணும். ப்ளூவால் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது.